नम कु तिर अला मीनाची अला मीनाची मीनाची अलकूड अला मीनाची नम सोष तिर मीनाची 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 எங்க போயிட்ட மீனாட்சி திடீர்னு எங்க போயிட்ட மீனாட்சி 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 எங்க போயிட்ட எங்க போயிட்ட மீனாட்சி 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 எங்க போயிட்டேடி எங்க இருக்கற மீனாட்சி 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 எங்க பாத்திடீர் வந்து திடீர்னு மறைஞ்சு போயிட்ட மீனாட்சி ये मापुड़ी नी पोंदे ये अंग बैठे हैं इन्ना माँ उनको गुड़े इन्ना पागल पड़ी किलिया क्या कर पिन्ना बंदे परिपा आज के कारण उस अल्लम आटे करे दिली बंदे दिली नहीं बैठे ना पहले पागल பெரியம்மா என்ன தேடி நீயே வந்து சொல்லு என்னடா என்னச்சு பெரியம்மா பெரியம்மா ஏன் தேடுறீங்க என்னடா ஆச்சு இல்லம்மா இல்லம்மா மீனாட்சி மீனாட்சி பெரியம்மா என்னடா வந்தே ஐயோ பெரியம்மா வந்து உட்கார்ந்து அழுது இருக்கு மாமா காரணம் தெரியலமா என்னச்சு மாமா நீ எழுது எப்படி இல்ல பெரியம்மா வந்தாங்களா நான் தப்பு பண்ணேன்னு எழுதியா ஐயோ பெரியம்மா எதுக்காக என் பையன் தூக்கி வச்சீங்க டென்ஷன் ஆகாதீங்க பெரியம்மா நீ வந்து நீ எப்படி போனே பெரியம்மா நீங்க நீங்க வாங்க சொன்ன கேளுங்க பெரியம்மா வாங்க என்னடா இது பெரியம்மா மா நீங்க பாருங்க பெரியம்மா ஒரு நிமிஷம் வாங்க பெரியம்மா சொல்லு நீ எழுதுன்னு சொல்லு எனக்கு தெரியணும் ஏன் எழுதுன்னு சொல்லு பெரியம்மா எப்படி பெரியம்மா வருவாங்க என்ன பெரியம்மா பேசுறீங்க நீ வந்தலடா பையிலே எனக்கு புரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்கறேன் என் ரூமுக்குள்ள வந்தடா அழுதடா மீனாட்சி முன்னால அழுதடா உங்களுக்கு எல்லாம் தெரியாதடா அதான் ஏ எழுதன் காரணங்க உங்களுக்கு தெரியும் வந்து மறந்து போயிட்டானே இவதா வந்தா அமைதியா இருக்கு மாமா வந்தாமா அவதா வந்தா என் ரூமுக்குள்ள வந்தா வந்தா நான் பார்த்தேன் இது வந்துடா மாமா மீனாட்சி ஏமா வந்தா ஏமா அழுதே ஒண்ணுல பெரியப்பா ஒரு நிமிஷம் வாங்க வாங்க பெரியப்பா இல்ல பெரியப்பா வாங்க சொல்றல பெரியப்பா மீனாட்சி மீனாட்சி இல்ல பெரியப்பா நான் கேட்டா சொல்ல மாட்டேங்கறீங்களே இது பாரு இருக்கு ராஜேஷ் ராஜேஷ் निकल रहा निकल यार दर निकल रहा क्या क्या बोलते चल ले यार दर निकल चल ले क्या क्या करना परिपा निगे टेंशन आगा दिया कुछ पोरी में आरुंगा कंडीपा क्या करना परिपा निगे वांगे निगे लोग लास्ट बात कर रहा वांगे परिपा वांगे सुन रहा हूँ बात कर रहा वंदा ना वा करेंगे वंदा ना वंदा हुआ रूम को लड़ वंदा परिपा ये करना लेना पाते அதான் வந்து போய்டா காரணமே சொல்ல போய்டா சரி விடா என்னால குடும்பம் சதரி போச்சு நாளறவா நம்ம கிட்ட வேணும்ல சேக்கே எனக்கு மட்டும் குடும்பம் சதரி போறணும் ஆசை என்ன இல்ல கொண்டு வர தெரியா பெரியப்பா ஒரு நிமிஷம் நான் பாத்துறேன் வேணா ஒண்ணு வேணா போ ப்ளீஸ் பெரியப்பா பெரியப்பா சொன்னா கேளுடா பெரியப்பா இந்த டேப்லெட் போட்டு போடுங்க ப்ளீஸ் பெரியப்பா இது எடுக்கறா போடுடா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு முதல்ல மீனாட்சி கண்டுபிடிச்சு குடுங்கடா எங்க போறேன்னு தெரியல கண்டுபிடிக்கலாம் பெரியப்பா பெரியப்பா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க கண்டுபிடிக்கலாம் நீங்க எல்லாம் போய் சொல்லுங்கடா பெரியப்பா இல்ல இல்ல பெரியப்பா இவ வந்து என்ன ஏமாத்துற மாதிரி நீங்க என்ன ஏமாத்துறீங்க ஏமாத்த மாட்டோம் பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா பெரியப்பா அலாதீங்க பெரியப்பா வந்தாடா வந்தாடா வந்தா 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 இப்போ என்ன பெரியப்பா பெரியமா கண்டுபிடிச்சு பெரியமா வந்தா நான் கண்ணா பாத்துட்டா நான் அம்மாவும் கண்டுபிடிச்சு கூட்டி வரோம் நீங்க அதே போய் ரெஸ்ட் எடு கண்டிப்பா கூட்டி வரோம் பெரியப்பா ஆமா பெரியப்பா கண்டிப்பா கண்டுபிடிச்சு கூட்டி வந்துருக்கேன் வாழ்ந்துட்டு இருக்கறடா எனக்கு மனசு கேக்கல பெரியப்பா கூட்டி வரோம் பெரியப்பா இல்லடா அவ அழ கூடாதுடா பெரியப்பா
மெதுவா மீனாட்சி பார்க்கணும் ராஜேஷ் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? அவரு இன்னுமே எதுவும் பயந்துடுவாரு. நான் இன்னும் ஒன்று பண்ணுறேன், நேரில் போய் விஷயத்தை சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரமாக போய் கூட்டிகிட்டு வா, வீட்டில் வேறு யாருமே இல்லை, எனக்கு நெஞ்செல்லாம் படப்படன்னு வருது. மா பயப்படாதீங்க, ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன். ஆ புடிச்சுக்கிட்டான்
என்ன பண்ணிருப்பேன் தேவிமா? அப்பா சுய நினைவு தான் இருந்தாரா? என்னது சுய நினைவு, அது எதுன்னு ஏதோ பேசுறாங்க. சிதம்பரத்தை பத்தி தான் பேசுறாங்களா? சுய நினைவோட இருந்த மாதிரி தான் நடந்து வந்தாரு. ஆனா அவர் பேசினதை பார்த்தா சுய நினைவோட பேசின மாதிரியே இல்லடா. ராஜேஷ் கிட்ட உங்க பெரியம்மா ரூம் கதவுல வந்து சாஞ்சு அழுதாங்க, எதுக்கு அழுதாங்கன்னு கேளுடான்னு சொல்றாரு. அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. உங்க அம்மா போட்டோ வேற பார்த்து அவர் புலம்பிக்கிட்டே இருந்தாருடா. இதெல்லாம் அவர் சுய நினைவோட செஞ்ச மாதிரியா தெரியுது. என்னமோ அக்கா நேர்ல வந்து அவர் ரூம்ல அவர்கிட்ட அழுத மாதிரியே பேசினாருடா. அட்ரஸ் அக்கா, இந்த மேட்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு என்ன இது எல்லாமே தப்பா தெரியுது சித்தி. அப்பா வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாமா? நானும் அதே தான்டா சொன்னேன். ஆனா ராஜேஷ் தான் இப்ப பெரியப்பாவுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து படுத்திருக்காரு. அவர் நல்லா தூங்கட்டும், எழுந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு அவன் சொல்லிட்டான். மென்டல் ஆயிடுச்சு போல இருக்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பான்னு ஆண்டவனை கேட்டா ஹெல்ப் அப்படியே கூட கூடயா வீசுறானே. சவாஷ், தேங்க்யூ ஆண்டவா. கூடிய சீக்கிரமே கழவன் புட்டுப்பான் போல் இருக்க. Your great God. தேவி செல்லம், இந்த மாதிரி நேரத்துல நீ இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது. இத பாரு, நானும் சித்தப்பா இருக்கோம்ல, எதிர்ந்தாலும் நாங்க வாங்குங்க. உங்களை பத்தி தான் இப்ப தேவி செல்லத்திட்ட சொல்லிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, நீங்க வீட்டுல இல்லாத போது என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? மாமாக்கு கேட்டுட்டு தாண்டி இருந்தேன் நீ சொன்னதெல்லாம். ஒரு நிமிஷம் மூச்சே நின்னு போச்சு, ஆடி போயிட்டேன் சிவகாமி. கேட்டுட்டு இருந்தீங்களா? ஏங்க ஏங்க மாமாக்கு இப்படி எல்லாம் நடக்குது? என்னத்த சொல்றது, செத்தும் கெடுத்தான் சீத காதின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி வீட்டுல இருந்து கெடுத்தது பத்தாதுன்னு சந்தோஷம் பாருதையும் வெளியே போயும் கெடுக்குறாங்களே. என்னங்க சொல்றீங்க? பின்ன என்னம்மா, அண்ணன் எவ்வளவு ஹெல்த்தியா எவ்வளவு சந்தோஷமா இருந்தா, இப்ப திடீர்னு இந்த அளவுக்கு மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அது இந்த சந்தோஷம் பாரதியும் செஞ்ச காரியத்தினால தானே? என்ன தெரியுமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் சித்தப்பா. எங்க அப்பா நம்ம சொல்றதெல்லாம் கேக்குறாரு. எப்ப பார்த்தாலும் சந்தோஷப்பத்தையே கவலைப்பட்டுட்டு இருந்தா, அதான் அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் சித்தப்பா? வைத்தியத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? தெருவில் அமிச்சு பிச்சை எடுக்க வை, இல்ல சங்கிலி போட்டு கட்டி வைங்க. எங்க நீங்களே இப்படி இருந்தா நாங்களும் என்னங்க பண்ண முடியும்? ஏதாவது ஒன்று சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? இல்லம்மா, அதுதான் நான் சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்கிறேன். அண்ணனை ஒரு நல்ல பைத்தியக்காரர், சாரி, ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு போய் காட்டணும். அதுதான் ஒரே வழி. அதை தவிர எனக்கு வேற வழி இருக்கிறதா தெரியல. என்னங்க இது, என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அப்படின்னா பெரிய மாமாக்கு மனநலமை பாதிக்கப்பட்டுருச்சா? சித்தி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அப்பா அம்மா கனவுல வந்து பேசுறது இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல, சரி பண்ணிடலாம். எனக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் புரியுது. செத்தவளே நேர்ல வந்து கூப்பிட்டா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், இந்த கிழவனை என் அண்ணி கழுவி அவளோட கூட்டிட்டு போறா. சித்தி, அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதான் சொன்னே செல்லம், அப்பா மாத்திரை போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காரு. சரி, நான் ஒரு தடவை அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். சந்தோஷ் மட்டும் உங்க நிம்மதியை கெடுக்கல, என்னாலே உங்களுக்கு நிம்மதியே இல்ல. ஐம் வெரி சாரி.
டேப்லெட் கொடுத்து 3 மணி நேரம் ஆச்சு. அதான் எழுந்துட்டாரா இல்லையான்னு பார்க்கலான்னு வந்தோம். ஏண்டா 3 மணி நேரத்தில் எழுந்திருப்பாருன்னா கரெக்டாக 180 நிமிஷத்தில் எழுந்திருப்பாருன்னு அர்த்தமா? கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகும், அவன் தூங்கட்டும். அவனுக்கு நிறைய தூக்கம் தேவை, நாம் எழுப்ப வேண்டாம், அவனால் எழுந்திருக்கட்டும். பத்ரினா உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாமா, அவனு எழுந்திருக்கட்டும், ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிட்றோம். அங்கிள், அப்பா சொல்ற மாதிரி நிஜமாவே அம்மா வந்திருப்பாங்களா? என்னம்மா நீ, அவன்தான் கனவை நிஜம் நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்கான். நீ படிச்ச பொண்ணு, நீ இப்படி கேட்கலாமா? இல்லண்ணா, அக்கா நேர்லயே வந்தாங்கன்னு மாமா சொன்னாரு. முட்டாள், அறிவு இருக்கா உனக்கு? அண்ணன் தான் ஏதோ மனநிலைமை சரியில்லாம வளர்றாருனா நீயும் கூட சேர்ந்து வளர்ற? அண்ணி நேர்ல வந்த நீ பாத்தியா? பெரியப்பா தான் சொன்னார், அதோ அந்த கதவு பக்கத்தில் தான் உட்காந்து அழுதாங்களாம். பெரியப்பா வந்து என்னமான்னு கேட்டோடனே அவங்க காணாமல் போயிட்டாங்களாம். ராஜேஷ், கனவுக்கும் பிரமைக்கும் நடுப்புற ஒரே ஒரு நூலில் தான் வித்தியாசம். உனக்கு தெரியுமா, எனக்கு சில சமயம் குழப்பமாக இருக்கும்போது எங்கள் அம்மா நேரில் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஆனால் அவனுக்கு ஒரு குழப்பமா ரெண்டு குழப்பமா, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தா பாவம் அவன் தான் என்ன பண்ணுவான்? அங்கிள், இதுக்கு என்ன சொல்யூஷன் மட்டும் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக அதை பண்ணிடலாம். அதுக்கு வழியெல்லாம் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட முடியாதுமா, அவனுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் ஒன்றுன்னா தீந்தாதான் அவன் சகஜ நிலைமைக்கு வருவான். அதுக்கு என்ன வழின்னு நாம் எல்லாரும் சேர்ந்து யோஜனை பண்ணித்தான் முடிவெடுக்கணும். அதுக்கு ஒரே வழி தான் பத்ரி. நீ எப்போ வந்த? டே பத்ரி, உன்னதாண்ட கேட்டேன், நீ எப்போ வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆகலை, ஜஸ்ட் 1 ஹவர் தான் ஆகுது. 1 ஹவராக தூங்கியிருக்கிற? நான் வந்து 1 ஹவர் ஆகுதுன்னு தான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் நீ தூங்கியிருக்க. கதை கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா ஒண்ணுமே சொல்லாம அழுதுகிட்டே இருந்தா, நான் கிட்ட போய் ஏமா அழுது கேட்க போனா திடீர்னு காணாம போயிட்டா? சரிடா விடு, ஜஸ்ட் ஒரு கனவு தானே, கனவு காண்றது நமக்கெல்லாம் புதுசா. இல்ல கனவு இல்ல, பார்த்தேங்கிற இல்ல, அழுதாளு இந்த காதால கேட்டுன்னு.